வணக்கம் கட்டுறதறி நெஞ்சுங்க. எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காக்கட்டா மல்லி பூத்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து காக்கட்டா மல்லின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து உள்ளூர் மல்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் வராது, இது நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இது எல்லாத்தையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இந்த செடியில் வந்து நான் வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன், அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இங்கே வந்து பாருங்கள், மல்லி செடியில் வந்து காய் காய்ச்சிருக்கு. இது சின்ன சைஸாக இருக்குது, பெரிய சைஸ் காமிக்கிறேன். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள். இது பழுத்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் இது விதை எடுத்து போடலான்னு இருக்கிறோம். எப்படி வரும்னு தெரியல, ஆனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது அதில் பெரிய சைஸு. இப்போ நம்ம இந்த பூ எல்லாத்தையுமே நம்ம பறித்து எடுத்துடலாம். இதை நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம், பெருசாக அந்தளவுக்கு இடத்த அடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு புதர் மாதிரி நல்லா வரும். இது மல்லி செடி மாதிரியே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியிலே எங்கள் வீட்டில் வந்து விதை இருந்துச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உண்மையிலே வந்து அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது, செம்பருத்தி செடியில் விதை பார்த்தது. இது பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது வந்து உள்ளூர் மல்லி. ஜாதி மல்லினா கொடி மாதிரி படரும், ஆனால் இது கொடி மாதிரிலாம் படராது, செடி மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆனால் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது ஜாதி மல்லி மாதிரியே. மொத்தமே இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு செடி தான், ஆனால் மூணு செடியில் வந்து இந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு. ஆனால் டெய்லி பூ பூக்குது, நாங்கள் தான் பறிக்காமல் விட்டுறோம். அந்த பூவெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த செடியில் எப்படி அந்த மாதிரி காய் வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மல்லி செடியில் ஏதாவது காய் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.